கேரளாவை சேர்ந்த தேவனந்தா என்ற 17 வயது சிறுமி தனது கல்லீரலின் ஒரு பகுதியை தனது 48 வயதான தந்தைக்கு தானம் செய்து அவரது உயிரை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் தேவனந்தா மிக இளைய உடல் உறுப்பு தானம் செய்தவர் என்ற பெருமையையும் பெற்றார். தேவனந்தாவின் தந்தை பிரதீஷ் கடுமையான கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரை குணப்படுத்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையே ஒரே வழி என்றிருந்த நிலையில் 17 வயது +2 மாணவியான தேவனந்தா தனது தந்தைக்கு கல்லீரல் தானம் செய்ய முன்வந்தார். ஆனால் இந்தியாவில் சிறார்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய சட்டம் அனுமதிப்பதில்லை என்பதால் விதிவிலக்கு கோரி கேரள உயர்நீதிமன்றத்தை நாடினார் தேவனந்தா. கடந்த 2022 டிசம்பரில் கேரள உயர்நீதிமன்றம் தேவனந்தாவுக்கு அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 9 நாளன்று கொச்சியில் உள்ள ராஜகிரி மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது. தற்போது மாணவி தேவனந்தாவும் அவரது தந்தையும் நலமுடன் உள்ளனர். தந்தையை காப்பாற்ற மாணவி செய்த முயற்சிகளை பாராட்டி மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவ செலவுகளை தள்ளுபடி செய்தது. சில வாரகால மருத்துவ கண்காணிப்புக்கு பிறகு தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் தந்தையும் மகளும்.